வணக்கம் ட்ரெண்டர்ஸ், நான் தான் உங்கள் சைகோ தமிழன். நவம்பரில் ரெண்டு ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கிரீடி கிளட்டன்ஸ் அதுக்கப்புறம் டீம் கோ ராக்கெட் டேக் ஓவர். இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல கிரீடி கிளட்டன்ஸ் அப்படின்ற அந்த ஈவெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 17 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்லாட் அப்படின்ற ஒரு போக்கிமான் வந்து டெபியூ பண்ண போகுது. அந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பீஸ்ட் போக்கிமான். அந்த போக்கிமான் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு போக்கிமான் கோக்கு டெபியூ பண்ண போது, அது நவம்பர் 8 நவம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு கஸ்லாட் 5-star ரேட்ஸில் அப்பியர். அந்த பெலிப்பர், கல்பின், பிடூஃப், பெபரல், ஸ்கோவெட் இந்த போக்கிமான்லாம் நீங்கள் வாயில் அப்பியர் பண்ணுவீங்க. அதே ரேர்ஸ் பண்ணால் லிக்கட்டங், ஸ்னோர்லாக்ஸ், ஸ்வாலட் இதெல்லாம் ரேர்ஸ் பண்ணால் உங்களுக்கு வாயில் அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் 1-star ரைட்ஸில் மேங்கி, ஸ்வைனம், ஸ்பாயிங், டெப்பிக் அப்பியர் ஆகும். 3-star ரைட்ஸில் ஸ்னோர்லாக்ஸ், மேவைல், ஸ்வேலாட், ஷார்பிடோ இருக்கும். 5-star ரைட்ஸில் அல்ட்ரா பீஸ்ட் போக்கிமான் கஸ்லாட் இருக்கும். மெகா ரைட்ஸில் மெகா கேரடாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 7 எக்லேருந்து செருபி, கிபிள், மன்ச்லாக்ஸ் இந்த மூணு போக்கிமான் 7 எக்லேருந்து ஆச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக ஷைனி மன்ச்லாக்ஸ் 7 எக்லேருந்து ஆச் ஆக போகுது. அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. அதை அது ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் டாஸ்க் என்கவுண்டராக ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதில் வந்து எக்ஸிக்யூட் செருபி, ஸ்வெர்லிக்ஸ் இந்த மூணு போக்கிமான நீங்கள் ரிவார்டாக என்கவுண்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் டைம்டு ரிசர்ச் நடக்கும்போது அந்த டைம்டு ரிசர்ச்களோட ரிவார்டாக நீங்கள் கோல்டன் ராஸ்பெரி, சில்வர் பைனாபெரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோர்லாக்ஸை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அந்த சான்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சமயத்தில் டைம்டு ரிசர்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் டீம் கோ ராக்கெட் டேக் ஓவர் அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 17 வரைக்கும் நடக்க போது. அந்த சமயத்தில் ஷேடோ மியூட்டும் உங்களுக்கு ஜியோனியோட ஃபைனல் என்கவுண்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ராக்கெட் ரேடார் வச்சிருந்தீங்க, சூப்பர் ராக்கெட் ரேடார் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேடோ மியூட்டு எடுத்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் ஜியோனி என்கவுண்டர் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி இருந்தீங்கனாலும் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சூப்பர் ராக்கெட் ரேடார் எடுத்துக்கங்க. சூப்பர் ராக்கெட் ரேடார் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் டாஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் ரிசர்ச் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட ஃபைனல் ரிவார்டாக உங்களுக்கு சூப்பர் ராக்கெட் ரேடார் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வரைக்கும் தான் இருக்கும். டிசம்பர் 1 மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ மியூட்டு இருக்காது. அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சூப்பர் ராக்கெட் ரேடார் எடுக்க பாருங்கள். எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷேடோ மியூட்டுவை உங்களால் என்கவுண்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் டீம் கோ ராக்கெட் கிரண்ட்ஸும் அது மட்டும் இல்லாமல் டீம் கோ ராக்கெட் லீடர்ஸோட போக்கிமான் வந்து அப்படியே ஸ்வாப் ஆகிருக்கு, அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புது ஷேடோ போக்கிமானும் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேடோ அல்ரன் டிகிலெட், ஷேடோ ஆனிக்ஸ், ஷேடோ நாட்டு, ஷேடோ வெயில்மர், ஷேடோ காலர் இந்த 5 புது ஷேடோ போக்கிமான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் கோ ராக்கெட்டை என்கவுண்டர் பண்ணி அதை டெஃபிட் பண்ணிங்கனாக்கா இந்த 5 போக்கிமான தான் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. அது ஒரு ஈவென்ட் போனஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய ராக்கெட் பலூன்ஸும் போக்கி ஸ்டாப்ஸும் நிறைய டீம் கோ ராக்கெட் இருப்பாங்க. நீங்கள் நிறைய அதை என்கவுண்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் டீம் யூஸ் பண்ணி சார்ஜ் அட்டாக்காக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனை உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். பேசிக்காக நீங்கள் எலைட் டீம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சார்ஜ் டீம் யூஸ் பண்ணி அதோட சார்ஜ் அட்டாக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 12 எக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் கோ ராக்கெட்டில் டெஃபிட் பண்ணிவிட்டு டீம் கோ ராக்கெட் லீடர்ஸோட ரிவார்ட்ஸாக நீங்கள் 12 எக் உங்களால் எடுக்க முடியும். இந்த 12 எக்லேருந்து பார்த்தீங்கன்னா லேர்விட்டார், ஆப்சால், ஸ்காரிப்பை, சாண்டைல், ஸ்கிராகி, பாவினியார், உலாபி, டைனோ, பேஞ்சம், ஸ்கிரல்ப், சேலண்டிட் இந்த போக்கிமான் எல்லாமே நீங்கள் என்கவுண்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பேவனியார்ட்டை நீங்கள் வந்து ஷைனியாக 12 எக்லேருந்து உங்களால் ஹேச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஷைனி பேவனியார்ட் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் இருக்க போது அந்த ஃபீல்ட் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ரி காம்பனண்ட் கிடைக்கும். அந்த மிஸ்ட்ரி காம்பனண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் டீம் ராக்கெட் லீடர்ஸ் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபீல்ட் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ்ட்ரி காம்பனண்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இந்த ஈவெண்ட் பற்றின டீடெயில்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை சொல்லணும்னாலோ கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.